பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக விடுதி மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை, தினமும் 200 பேர் வரை பரிசோதிக்க திட்டம். சென்னையில் சுற்றுச்சூழல் துறை கண்காணிப்பாளர் பாண்டியன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, 1,37,00,000 ரூபாய் ரொக்கம், 3 கிலோ தங்கம் பறிமுதல். ரஜினி பெயரில் தேர்தல் ஆணையத்தில் மக்கள் சேவை கட்சி பதிவு, ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ரஜினியின் அதிகாரப்பூர்வ கட்சியா என்ற விவரம் வெளியாகவில்லை. ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை முதல் வேலை நிறுத்தம், தமிழக மீனவர்கள் 47 பேரை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு கண்டனம். ஈரோடு ஸ்ரீபதி அசோசியேட்ஸ் நிறுவனத்தில் 2 நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை, கணக்கில் வராத 16 கோடி ரூபாய் பறிமுதல். 9 மாதங்களுக்கு பின் குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி, குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களிடம்